ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்டேஷனரி திங்ஸ் வைக்கிற ஒரு பவுச் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் கம், பென்சில், ஸ்கேல் அண்ட் சிசர், அப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ரெண்டு கலர் ஷீட்ஸ். இப்போ நம்ம ஒரு கலர் ஷீட் எடுத்துக்கலாம், ஒன்று கலர் ஷீட் சேஃபாக வச்சுக்கலாம். இப்போ பென்சிலும் ஸ்கேலும் எடுத்துக்கலாம். இங்கே 1 சென்டிமீட்டர் பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே 0 to 1 சென்டிமீட்டர் கரெக்டாக எடுத்துட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். அப்புறமா இங்கே நடுவில் பக்கமாக கரெக்டாக வச்சுட்டு போட்டுக்கலாம். அப்புறமா இங்கேயும் கரெக்டாக வச்சு போட்டுக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி மூணாக வந்துச்சுன்னா இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இப்படி இருந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நான் இங்கே கரெக்டாக இந்த மூணில் இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி போட்டாச்சுன்னா இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்புறமா இங்கே கம் ஒட்டிக்கலாம். கம் இப்போ இவ்வளோ இவ்வளோ லேசாக போட்டு அப்புறமா தடவி வைக்கலாம். தடவி விட்டிங்கன்னா அடுத்த இந்த பேப்பர் எடுத்து கரெக்டாக அந்த 1 சென்டிமீட்டர் எடுத்து வச்சா அது மேலே ஒட்டிக்கலாம். அப்புறமா ஒட்டிக்கலாம். அப்புறமா ட்ரை பண்ணலாம். நல்லா காஞ்சிருச்சு. நல்லா ஷீட் மாதிரி பின்னாடி இப்படி ஒட்டிக்கலாம். அப்புறமா இந்த கார்னர் டூ இங்கே நடுவில் கரெக்டாக இப்படி ஒட்டிக்கலாம். அப்புறமா இந்த ரெட் கலரையும் அப்படி பண்ணிடலாம். ரெட் கலருக்கு வந்து இங்கே ஓவர் டேக் எடுத்துடலாம். இங்கே இது வரைக்கும் கரெக்டாக இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் கரெக்டாக ஓவர் டேக் 1 சென்டிமீட்டர் வரைக்கும். ஸ்கேல் வந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும். அப்புறம்னா ஓவர் டேக் அங்கே எடுக்கணும். ரொம்ப 2 சென்டிமீட்டர் எடுத்தீங்கன்னா கவர் வந்து ரொம்ப சின்னதாக போயிடும். ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அம்மா இந்த மாதிரி இருக்கும். அப்புறமா நம்ம கம் போட்டுக்கலாம். அப்புறமா இங்கே ஒரு ப்ளூ பேஸ்ட் பண்ணிடலாம். போட்டு அப்புறமா இப்படி பண்ணிடலாம். அப்புறமா நாம இங்கே ஒட்டிடலாம்.
கரெக்டாக ஒட்டியாச்சு. அப்புறமா ஒட்டியாச்சு. அப்புறமா உள்ள கை விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஹோலாக இருக்கும். உங்களுக்கு இங்கே நடு உள்ளே ஸ்டிக் ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக எடுத்துக்கலாம், ஸ்கேலையும் எடுத்துக்கலாம். அப்புறமா இப்படி ஆயிடுச்சுன்னா நல்லா ஹோலாக கை விட்டு பார்த்துக்கோங்க. அப்புறமா அடுத்தது அவுட் டர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா இந்த கால்வரில் கரெக்டாக இப்படி பண்ணி அப்புறமா இப்படி மடிச்சிடணும். அது எப்படின்னா இப்படி ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா இப்படி கரெக்டாக இப்படி எடுத்துட்டு முடிச்சுக்கணும். அப்புறமா இப்படி பண்ணிட்டீங்கன்னா இங்கே இப்படி தெரியும். அப்புறமா இங்கே வரைக்கும் இங்கே சென்டர் பாயிண்ட் கரெக்டாக இங்கே ஒன்ஸ் இங்கேருந்து 2 சென்டிமீட்டர் எடுத்துப்போம். 2 சென்டிமீட்டர்னா இங்கே அங்கே கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதுக்கு மேலே இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா பண்ணி அப்புறமா கம் போட்டு ஒட்டிக்கலாம். ஒன்று ஒட்டிக்கலாம். அப்புறமா இப்படி ஒரு டர்ன், அப்புறமா இப்படி ஒரு டர்ன். நல்லா ஒட்டிக்கிட்டீங்கன்னா இப்படி இருக்கும். அப்புறமா இப்படி நல்லா பண்ணி காய வச்சுக்கலாம். 5 minutes later காய வச்சாச்சு. அப்புறமா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இப்படி தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையாங்கிளாக வேணாம். இதை இங்கே ட்ரையாங்கிளில் கரெக்டாக இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டீங்கன்னா இங்கேயும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறமா இப்படி பண்ணிட்டு ஃபோனில் கை விட்டு பார்த்துக்கலாம். கடைசியாக கரெக்டாக இருக்கான்னு, அப்புறமா உள்ளே இங்கே கரெக்டாக இருக்கான்னு, அப்புறமா இங்கே வெளியில் வரல, அப்புறமா இங்கே பண்ணதை இப்படி நல்லா பண்ணிக்கணும். அப்புறமா இங்கே ஒரு நடுவில் கை விட்டிங்கன்னா இப்படி விரிச்சுக்கும். இங்கே 3 லைன் மாதிரி தெரியுது, 3 லைன் மாதிரி தெரியுது. அந்த நடுவில் இருக்க லைனை இப்படி உள்ளே விட்டுட்டு அவுட் சைடில் இருக்கிற அந்த மற்ற 2 லைனும் இப்படி வெளியில் கொண்டுட்டு வந்துக்கணும். அப்புறமா இப்படி நல்லா உள்ளே இன்செர்ட் பண்ணி இப்படி நல்லா மடிச்சுக்கலாம். எப்படின்னா இந்த 3 லைன் இருக்கும் அவுட் சைடு, அப்படியே உள்ள ஒரு ப்ரஷ் இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அப்படியே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த 3 லைன் இருக்கும்,
இப்போ நல்லா இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த செகண்டும் அப்படியே இந்த சைடு அப்படியே பண்ணிக்கலாம். இப்படி இருக்குது அப்படிங்க ஒரு ப்ரெஸ் அந்த மாதிரியே தான். ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நல்லா இருக்கும். அப்புறமா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் நான் வந்து கேக் அப்புறமா பென்சில் வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு ஜிக்ஸாக் ஃபோல்ட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிக்ஸாக் ஃபோல்ட் வேணுமா இப்படி இப்படி ஒரு, அப்புறமா ஜிக்ஸாக் ஃபோல்ட் ஒரே ஒரு ஜிக்ஸாக் ஃபோல்ட் மட்டும் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேப்லர் ஒட்டிக்கலாம். அந்த கடையிலலாம் எப்படி சமோசா போட்டு ஸ்டேப்லர் ஒட்டி அந்த மாதிரி தான் இதுவும் ஈஸி மெத்தட். இந்த ஸ்டேப்லர் போட்டு ஒட்டிக்கலாம். ஒன்று ஒன்று ஜிக்ஸாக் ஃபோல்ட் எப்படின்னா இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று ஒன்று அப்புறமா இங்கே ஒன்று அப்புறமா இங்கே நடுவில் ஒரு கேப் வச்சுட்டு அப்புறமா இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா இங்கே ஒரு பட்டர்ஃப்ளை போட்டு நூல் போட்டு அப்படியே பண்ணி கிஃப்ட் பாக்ஸாக தந்துடலாம். உள்ள லெட்டர் போட்டு உங்களோட கிஃப்ட்ஸ் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்லாம் தந்துடலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.